ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டீமு ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் டீமில் அப்பப்போ கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது என்னென்னா, இங்கே ஷீன், நாம், விஷ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ இந்தியாவில்னா மீஷோ அந்த மாதிரி இங்கே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற ப்ராடக்ட் நிறையா இருக்கிற வெப்சைட் தான் இது. ஸோ அதில் நான் கொஞ்சம் வாங்கின திங்ஸை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னா, ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம கம்மி ரேட்டில் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லாவே இருக்கும். இது ஒரு மினி அயன் பாக்ஸ், எங்கேயாவது ட்ராவல் டைமுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது வந்து காரில் கண்ணாடியில் ஓட்டும்ல, மழை டைம்லாம் கூட கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த இது. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் காரில் ஓட்டியிருந்தேன்னா அப்பப்போ ஏதாவது விலாகில் நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இது ஒரு கிளிப்பு, இது அதித்திக்காக வாங்கினேன். இது ரொம்ப முன்னாடி இருந்தது நம்ம ஊரில், இந்தியாவிலலாம் நான் பார்த்துருக்கேன், இப்போ திருப்பி அது வந்திருக்கு. இது சும்மா ஒரு பன் போட்டு சைடில் ஒரு ஃப்ளவர் மாதிரி லைட்டாக அப்படி சொருகி வச்சுக்கலாம் அந்த மாதிரி, இது அதுவும் நல்லா இருந்தது. இதெல்லாம் நான் கொஞ்சம் தனித்தனியாக கூட உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன். இது என்னென்னா, சும்மா தேங்க்யூ, நம்ம ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறோம் அல்ல, தேங்க்யூன்னு ஸ்டிக்கர், ரவுண்ட் ஸ்டிக்கரு. இது எல்லாமே எனக்கு கொஞ்சம், இது பேண்டு, நம்ம பசங்களுக்கு ஹேர் பேண்டு அந்த இது தான், எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, ரேட்டுக்கும் ஒர்த்து தான். அப்புறம் இது என்னென்னா, நீ இது ஒரு ட்ரெண்டியாக எல்லாருமே பசங்களாம் வச்சு கிராஃப்ட்லாம் பண்ணி பண்ணி விளாடுவாங்க, அதுக்காக நான் வாங்கினது. இது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம அதுக்கு மட்டும் ஒன்றும் இல்லை, எந்த இதுக்குனாலும் பர்பஸ் டூ வே, இது ரெண்டு டபுள் சைடு டேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த கிளிப்பு தான், அது இந்த மாதிரி அதை கையை அப்படி விரிச்சு விட்டு நம்ம ஒரு போனி போட்டுட்டு மேலே அப்படி இது பண்ணிட்டோன்னா, ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். நான் என்னைக்காவது அதித்திக்கு இதை வச்சு ஹேர்டு பண்ணேன்னா நான் அப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதுலேயும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கலர் கூட நிறைய அவைலபிளாக இருந்தது, நம்மளுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த தேங்க்யூ ஸ்டிக்கர் எதுக்குன்னா, நம்ம ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம், இல்லைன்னா எதுக்காவது ஒரு, எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, ஆனால் நான் கொஞ்சம் இதோட பெருசாக இருக்கும்னு நினச்சேன். சின்னதாக தான் இருக்குது, ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல, நம்ம அதை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டிக்கர் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான், இதுலேயும் நிறைய டைப் இருந்தது, சைஸும் பெருசு சின்னது எல்லா மாதிரியும் இருக்குது. ஃபஸ்ட்டு பேக்கேஜில் இவ்வளோ தான், இது செகண்ட் பேக்கேஜ், அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் நிறையா கிச்சனுக்கு தேவையானது மாதிரி வாங்கினேன். இது ஒரு ஃபில்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, நம்ம ஏதாவது சூடாக எண்ணெய்லாம் ஏதாவது ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைக்கணும்னு நினச்சா இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப பொடி. டீ கூட இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம், நெய் ஊருக்குன்னா. அப்புறம் இந்த இது கண்டிப்பாக சொல்லணும், இது ரொம்ப $1.50 என்னமோ தான், ஆனால் ரொம்ப நல்லா திக்காக குவாலிட்டி நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன திங்ஸ், திருப்பியும் ஏன் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் அதித்தி அதெல்லாம் விளாண்டுட்டு நல்லாயிருக்கு வேணும்னு கேட்டதுனால இன்னொன்று போட்டேன். இது கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது அளவு அதில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க, பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும். இது வந்து ஒரு பெல்ட்டு, நம்ம ஏதாவது ட்ரெஸ் போட்டோன்னா அதுக்கு கொஞ்சம் ஹிப்பில் கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, இது அடல்ட்டுக்கும் இருக்குது கிட்ஸ்க்கும் இருக்குது, காமனாகவும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர் நான் வரும்போது எனக்கு கொஞ்சம் லைட்டாக சைடில் கொஞ்சம் நெளிஞ்சிருந்தது, ஆனாலும் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. ரொம்ப திக்காக இருக்குது, மேலே உள்ளதெல்லாம் திக்காக இருக்கும், கீழே உள்ளது அமுக்குன்னா அமுங்குற மாதிரி, லைட்டாக கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் போட்டோன்னா அமுங்கிரும். இந்த கரண்டி, இந்த கிளச்சஸ், இது வந்து பூரி வடை பொரிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னென்னா, ஹோல் சிக்கனை வந்து அப்படியே கிரில் பண்ணுறதுக்குள்ள ட்ரே இது. எனக்கு சரி, நம்ம எப்போது ஹோல் சிக்கன் வாங்கி கிரில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். இது நம்ம ஓவனில் தான் யூஸ் பண்ண முடியும், அவனில் நம்ம அப்படியே இதில்
ஹோல் சிக்கனையும் அப்படியே மேலே அப்படி உள்ளே விட்டுட்டு அப்படியே நம்ம பேக் பண்ணிக்கலாம். அதுலேருந்து சிக்கன்லேருந்து ட்ராப் ஆகிறதுலாம் அந்த பிளேட்டில் கலெக்ட் ஆகிக்கும். இது வந்து நம்ம பேன் கேக்கு இல்லைன்னா எக்கு அந்த மாதிரி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹேண்டில் தனியாக வந்துச்சு, நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து காரில் ஹேங் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். இதுவுமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது நம்ம காரில் மட்டும் இல்லை, கார்லேயும் தொங்க போட்டுக்கலாம். வீட்டில் நீங்கள் எங்கேயாவது வேணும் தொங்க போடணும்னு நினச்சிங்கன்னா வாசலுக்கு முன்னாடி அப்படின்னா கூட ஹேங் பண்ணிக்கலாம். எனக்கு இதுலேயும் நிறைய சைஸ் இருக்குது, நிறைய ரேட்டு வித்தியாசத்துலேயும் பெருசு சின்னதெல்லாம் இருக்குது. அது இது எல்லாமே பிரேஸ்லெட்டு எல்லாம் காலில் போடுவாங்கல்ல ஆங்கிள் போடுறதுக்காக வாங்கினது தான். கையிலையும் போட்டுக்கலாம், கால்லையும் போட்டுக்கலாம். இது கருப்பு கயிறு யூஸ்வலாக போடுவோம்ல திருஷ்டிக்கு, அந்த மாதிரி தான். இது ஒரு நெக்லஸ் மாதிரி, இதெல்லாம் நான் அதித்திக்காக வாங்கினேன். அப்புறம் வேறு அதுக்கப்புறம் இதுவும் இந்த வேர்ட் வேறு இதில் ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை. கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கு, பிடிச்சி வாங்கினேங்கிறத விட இந்த வேர்டிங்காக இல்லை, டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் போட்ட ஒரே காரணத்துக்காக அந்த டிஷர்ட் வாங்கினேன் அதித்திக்கு. அப்புறம் இது நார்மலாக ஒரு கேப், இது என் ஹஸ்பண்டுக்காக அவங்க ஆர்டர் போட்டுக்கிட்டது. இன்னொரு லெகினும் வாங்கினேன். லெகின் $5 இல்லை $6 நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது, கிளாத்து ஓகே தான். ஃபஸ்ட்டு நான் ஷார்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தி வச்சு உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ ப்ரெஷர் போட்டாலும் வெட்டல, ஏன்னா என் கத்தி ரொம்ப இதாகிடுச்சு, மொட்டையாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷார்ப்னர் வாங்கினேன். இது ஒர்த்து, அந்த ரேட்டுக்கு இவ்வளோ நல்லா ஒர்க் ஆகும்னு நான் நிஜமாக நம்பவே இல்லை. ஏன்னா நான் மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் காஸ்ட்லி. ஏன்னா கத்தியும் நம்ம நிறையா காசு போட்டு வாங்குவோம், ஒவ்வொரு வாட்டியும் அது நல்லா வெட்டலன்ட்டு அப்புறம் நம்ம ட்ராஷ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் தான் தோணுச்சு சரி இது வாங்கலான்ட்டு ட்ரை பண்ணேன். இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணுறேன், லைட்டாக வைக்கவுமே அவ்வளோ சூப்பராக கட் பண்ணிச்சு, சான்ஸே இல்லை. இப்போ கூட நான் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு தான், ஒரு கை வச்சு தான் கத்தியை கட் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது இது. இது வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இதில் வந்து சிசர்ஸ் கூட நம்ம வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம், அதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு, கிரிப்பாகவும் இருக்குது. நான் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக, ஏன்னா நான் சில ப்ராடக்ட்லாம் இது நேர்லேயும் பார்த்தேன், அந்த ரேட்டுக்கு அது ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இது அடுத்த பேக்கேஜ். நான் இப்போ காமிக்கிற எல்லாமே ஒரே நாள் ஒரே ஆர்டர் போட்டு வாங்கினதில்லை, அப்பப்போ வாங்கினது அப்படியே வீடியோ எடுத்து வச்சுட்டு சேர்த்து இப்போ அப்லோட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். இது என்னென்னா ஸ்டவ்வுக்கும் அந்த கவுண்டர் டாப்புக்கும் இடையில சின்ன கேப் இருக்கும், அது வழியாக தான் ஃபுட் ப்ராடக்ட்லாம் கீழே விழுந்து க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக அது கேஸ் ஸ்டவ் ஃபில்லர்னு கிடைக்கும். ஸோ அதுதான் இது. இதுவுமே 3 கலர்ஸ் இருக்குது, இது இந்த மாதிரி இருக்குது. நான் இப்போ டக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு சிலிக்கான் இது, ஸோ நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம், அது ஒன்று. அப்புறம் என்னென்னா ஒரு டீஷர்ட்டு, இதில் வந்து லெட்டர்ஸ் இருக்கும், இன்ஷியல் போட்டு இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். அது ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் அந்த மாதிரி இருக்கும். இங்கே கிளாத் எல்லாமே கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி, அதாவது கொஞ்சம் பாலிஸ்டர் மிக்ஸில் தான் எல்லாமே கிடைக்குது. ஒரு வேளை மெட்டீரியல் அதுலேயே சொல்லியிருப்பான், நம்ம ரீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த டிஷர்ட் ஆனால் அந்த ரேட்டுக்கு $6 or $5 தான், நான் கரெக்டாக உங்களுக்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ரேட்டுக்கு இது ரொம்பவே நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு, ஃபிட்டிங்குமே நல்லா தான் இருந்தது. நான் இந்த இதை போட்டதுக்கப்புறம் உள்ள வீடியோவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்பவே நல்லா தான் இருக்குது, ஃபிட்டிங் கூட நீட்டாக கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்டவ்வுக்கும் அந்த கவுண்டர் டாப்புக்கும் இடையில சின்ன கேப் இருக்கும், அது வழியாக தான் நம்மளோட ஃபுட் பார்ட்டிக்கல் ஏதாவது கொட்டிடுச்சுன்னா க்ளீன் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். அதை சாப்பிட்றதுக்காக நிறைய பூச்சிகள்லாம் வரும்போது கிச்சனில் அப்படி ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு மெயினாக கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இது ஒரு சிலிக்கான், இது ஒரு கவரப் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அந்த கேப்பில் நம்ம விட்டுட்டோன்னா அதுக்கு இடையில ஏதாவது உள்ளே போய் ஒரு எதுவும் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒன்று பேராக கிடைக்கிது, இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அது ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்தது ஒரு பேக்கேஜ் என்னென்னா, பார்த்தாலே தெரியுது இது பேட்மிண்டன் ராக்கெட் தான். சரி கொஞ்சம் லியோ
நாங்கள்லாம் கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் எங்களுக்கு வெதர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ரொம்ப வெயிலெலாம் இல்லை, இல்லைனா 8:30 மணி வரைக்குமே கொஞ்சம் வெளிச்சமாக 8:30 வரைக்காவது இருக்கும் கண்டிப்பாக. இப்போ எங்களுக்கு ஃபால் வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வெயில் கம்மியாகிறதுனால ஈவினிங் விளையாடுற டைம் கிடைக்கும், அதுக்காக சரி இதுவும் வாங்கலான்னு வாங்கியிருக்கேன். இது எல்லாமே நான் ஒரே டைம் ஆர்டர் போட்டதில்லை, இதில் என்னென்னா சீப்பாக இருக்குதுங்கிறதுக்காக வாங்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது வேணுங்கும்போது கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆனால் ப்ராடக்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வஸ்ட்டாக இருக்குன்னா சொல்ல முடியாது, சிலது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ஒரு இண்டியன்ஸ் போடுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் இந்த சைடில் ஃபுல்லாக ஓப்பன் இருக்குது, நான் அதை பார்க்காமையே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். நீங்கள் பார்க்கும்போது அது எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கான், என்னோடய தப்பு தான் இது. ஸோ அந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத அதை ரிவ்யூ அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஆர்டர் போட்டால் இது ஒரு பெஸ்ட்டான ஆப் தான். ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணனாலும் ரொம்ப ரேட் இருந்தால் நம்மளால் பண்ண முடியாது, கம்மி ரேட்டுக்கு இதில் வாங்கி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி நான் அடுத்தது ஏதாவது வாங்கினா கூட கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.